டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புத்தக நிலையத்திலிருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த பதிவில் ஆகாஷ் அகாடமி, ஆமு பப்ளிகேஷன் சொல்லுவோம், இல்லாட்டி டிஏஎஃப் அகாடமின்னு சொல்லுவோம். ஸோ அவர்களுடைய வெளியீடாக வந்திருக்கக்கூடிய பொது தமிழ் புத்தகம் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு புத்தகங்கள்லாம் அறிமுகப்படுத்த போகிறேன். ஸோ ஒன்று வந்து டிஏஎஃப் அகாடமியோட தமிழ் பாடத்திட்டத்துக்கான புத்தகம், இது வந்து புதிய பாடத்திட்டம் சரிங்களா, நம்ம புது டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா அது. இது வந்து இதுக்கு முன்னாடி 2019 புத்தகம் மாறினதுக்கு முன்னாடி ஒரு பழைய சமச்சீர் பாடத்திட்டம் இருந்தது இல்லையா, அந்த புக்கோட டிஏஎஃப் கைடு. ஸோ மொத்தம் வந்து இது வந்து ஒரு புக்கு சரிங்களா, 6 முதல் 12 வகுப்பு வரை பழைய சமச்சீர் பாடத்திட்டத்தின்படி அமைக்கப்பட்ட இந்த புத்தகம் சரிங்களா. ஸோ இந்த புத்தகம் இப்படி இருக்கும். ஸோ அதே போல் புதிய பாடத்திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 புத்தகங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்படின்னு பாருங்கள். ஸோ 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடியதற்கு ஒரு புத்தகம், 6, 7, 8 அந்த 3 பாடங்களுக்கு வகுப்புகளுக்கு ஒரு புத்தகம் சரிங்களா. ஒவ்வொரு புத்தகத்தோட விலையும் 300 ரூபா. 4 புக்கு காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னா 4 300 எவ்வளோ ஆச்சு, 1200. எஸ், எந்த புத்தகம் வேணும் தனித்தனி நீங்கள் வாங்கிக்கலாம், செட்டாக தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 2ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா 9, 10ஆம் வகுப்புகளுக்கு ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க, இது ஒரு புத்தகம். அதே போல் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கும் இன்னொரு புத்தகம். ஸோ மொத்தம் வந்து நான் 3 புதிய பாடத்திட்டத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 புத்தகங்களும், பழைய பாடத்திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா 1 புத்தகம். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 புத்தகம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு புத்தகத்தோட விலை 300 ரூபா, நீங்கள் எத்தனை புத்தகம் வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு புத்தகத்துக்கும் நம்ம சாம்பிள் பேஜ் வந்து கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணணும் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு ஒரு வீடியோ கூட பண்ணிட்டோம். ஸோ அதோட லிங்க், சாம்பிள் பேஜ் லிங்க்கு, வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க்கு, ஹவு டு ஆர்டர் அப்படிங்கிற ப்ரொசீஜர் அந்த லிங்க்கு எல்லாமே இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சரிங்களா. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு புத்தகம் வேணும், என்னென்ன புத்தகங்கள் வேணும் அப்படிங்கிறத டெக்ஸ்டாகவோ புத்தகம் வேணும் சொல்லும்போது அந்த புத்தகத்தோட பெயர் மென்ஷன் பண்ணுங்கள், ஆத்தர் நேம்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். புக் வேணும்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் ஹாயில் இருக்கிறீங்க, ஹாய்னு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ நான் உங்களுக்கு புத்தகத்தோட பேர், ஆத்தர் நேம், என்ன லாங்குவேஜ், இங்கிலீஷ் மீனா, தமிழ் மீடியமா, எல்லாம் பக்காவாக சொல்லிட்டிங்கன்னா நான் 1/2 ஹவரோ 1 ஹவரோ ஆன்லைன் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் ரிப்ளைலேயே உங்களுக்கு தேவையான எல்லா தகவலையும் கொடுத்துருவேன் சரிங்களா. ஸோ இந்த புத்தகத்தோட சாம்பிள் பேஜஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய சாம்பிள் பேஜஸ் லிங்க்கை கிளிக் பண்ணி சாம்பிள் பேஜஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. அதே போல் ஆர்டர் பண்ணுற ப்ரொசீஜர்னு சொல்லிட்டேன், எந்த காரணத்தை கொண்டும் வாட்ஸ்அப்பில் கால் மட்டும் பண்ணாதீங்க, வாய்ஸ் கால் நிறையா பண்ணிட்டு இருந்தீங்க, பரவாயில்ல இப்போ நிறைய குறைச்சிட்டிங்க. வீடியோ கால் அப்பப்போ ஒரு சிலர் பண்ணுறாங்க, அதை நைட்லாம் பண்ணுறவங்க நினச்சி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நைட்டு 11 மணி 12 மணிக்கு வீடியோ கால் எல்லாம் வரீங்க சரிங்களா. ஸோ அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் பேமெண்ட் பண்ணிட்டாலோ இல்லாட்டி நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு சீக்கிரம் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தினாலேயோ நிறைய பேர் மிஸ்டு கால் கொடுக்குறீங்க, தயவு செஞ்சு மிஸ்டு காலும் கொடுக்காதீங்க. எல்லாமே நான் இப்போ சொல்லக்கூடிய எல்லாமே வந்து என்ன காரணத்துக்காங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு சேவைக்காக ஒரு சர்வீஸ்க்காக கமிட்மெண்ட் பண்ணி உள்ளே இறங்கியிருக்கோம், புத்தகங்களை உங்களுக்கு கரெக்டாக அனுப்பி வைக்கணுன்ட்டு, அது சரியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு சொல்கிறோம் சரிங்களா. நான் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி வாய்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பேன், மாணவர்களுக்கு நிறைய தெரியும், நான் நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே அண்ட் ரிப்ளை பண்ணுறது எல்லாமே வாய்ஸில் நிறைய பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ ஒரு நண்பர் வந்து வாய்ஸ் மிஸ்டு கால் கொடுப்பார், எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் சரிங்களா. நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன், அந்த ஃப்ளோவில் என்ன கேட்டுறதுன்னு மறந்து போயிடும், திரும்பியும் ஆடியோ ஃபஸ்ட்டில் வந்து போ ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் யாராவது பார்த்து ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா ஃபுல் வீடியோ கால் வர்றது, வாய்ஸ் கால் வர்றது, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா என்னென்னு தெரியல, அந்த வாய்ஸ் காலோ வீடியோ காலோ முடிஞ்சதுக்கப்புறம் சேட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், நான் யாருக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தனோ அவங்களோட இதில் இருக்காது சரிங்களா. ஸோ அது மிஸ் ஆகிடுது, ஒரு நாளைக்கு வந்து 3000-4000 பேர் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்கும் பொறுமையாக ரிப்ளை பண்ணிட்டுருக்கனால தான் இவ்வளோ கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சிலர் மாணவர்கள் கேட்டுருங்க, என்ன சார் இவ்வளோ கண்டிஷன் போடுறீங்கன்ட்டு, 2 மணி 3 மணிக்குள்ளே ஆர்டர் பண்ணிங்கன்னா புக்கை அன்னைக்கே அனுப்பி அடுத்த நாளே உங்கள் கைக்கு வர்றதுக்காக நாங்கள் நிறைய மெனக்கடல்கள், எனக்கு இந்த நிறுவனத்தோட ஒரு ஓனர் அப்படிங்கிறனால நான் மெனக்கடல் அப்படிங்கிறதோட நிறுத்திப்பேன், ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் மெனக்கடல் வந்து நான் தியாகம் அப்படின்னா சொல்லணும் சரிங்களா. அவ்வளோ கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாம்பிள் பேஜஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், வீடியோ பார்த்துட்டீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக புக்கோட கண்டென்ட் குவாலிட்டி, டிஎஃப் அகாடமி பற்றி பேச சொல்ல வேண்டியதில்லை, அந்த பேர் சொன்னாலே போதும், தரம் எளிதில் விளங்கும் அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், சாம்பிள் பேஜஸ், ஹவு டு நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜருங்கிறத சொல்லியாச்சு, இதையும் இந்த வீடியோ பார்த்துருங்க. இதையும் மீறி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு ஃபோன் கால் பண்ணி சரிங்களா, வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் கால் கூட பண்ணி நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம், எந்த தவறும் கிடையாது சரிங்களா. எஸ், புத்தகம் வேணுங்கிறவங்க
புத்தகத்தோட அட்டைப்படம் இல்லாட்டி நேம், இஸ் த ஆத்தர் நேம், இது இந்த இந்த பர்டிகுலர் புத்தகமாக இருந்ததுன்னா எந்த வகுப்பு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிவிடுங்க. புத்தகம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்காக நாங்கள் அனுப்பி வைப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.